வெற்றிகரமான மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமலஹாசனோட கூட்டணி வச்சிருக்காருன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில அதோட டைட்டில் டீசர்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 minutes வீடியோவை 7th November 2020 அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசரே வேற லெவலில் இருந்தது. கரெக்டாக அந்த டைட்டில் டீசர் முடியும் பொழுது நம்ம 1980s வந்த விக்ரம் படத்தோட தீமை வந்து திரும்பவும் அப்படியே வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் அனிருத். அந்த ஒரு டைட்டில் டீசரால இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டுச்சு மக்களிடையில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் எலெக்ஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஷெடியூல்ல வந்து திரு உலகநாயகன் அவர்கள் வந்து பிஸியே இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து நடுவில் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையும் மற்றும் கேஸ்டிங் வேலையும் நடந்துட்டு இருந்தது. நடுவில் அப்பப்போ வந்து ஒரு பிக் கேஸ்டிங் வந்து உள்ள ரோப் பண்ணாங்க. ஃபஹத் ஃபாசில் வந்தாரு, விஜய் சேதுபதி வந்தாரு. நம்ம எல்லாருமே வலிமை படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் திடீர்னு நேற்று ஈவினிங் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நாளைக்கு ஈவினிங் அதாவது இன்னைக்கு விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகண்டு வெளியிட்டு இருந்தாரு. கரெக்டாக இன்னைக்கு 5 மணிக்கு திரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த போஸ்டர் வெளியிடும் பொழுது அவர் என்ன அந்த ஃபிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, வீரமே வாகைச்சூடும் மீண்டும் துணிகிறேன், நம் இளம் திறமைகளை உம்முன் சமர்ப்பிற்க, நேற்று போல நாளையும் நமதாக வாழ்த்தட்டும் தாயகம், விக்ரம் விக்ரம் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் போட்டு கூடவே ஹேஷ்டேக்ல ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் டைரக்டர் லோகேஷ், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் அண்ட் அனிருதை வந்து அந்த ட்வீட்டில் டேக் பண்ணி தன்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து இதில் வெளியிட்டிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அசோக சக்கரத்தில் வந்து சிங்கம் வந்து 3 பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து விஜய் சேதுபதி, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஹத் ஃபாசில், அந்த நடுவில் வந்து திரு உலகநாயகன் கமலஹாசன் இருக்காங்க. இவங்களோட ஒவ்வொருத்தரோட பார்வையும் பா செம்மையாக இருக்கு. சும்மா ஒரு கம்பீரமாக பயங்கரமாக, அது இல்லாமல் தன்னோட முகத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன கீறல்கள் இருக்குது, ரத்தம் கலர் தெரிகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரம் டைட்டில் லோகோக்கு மேலே வந்து கோட் ரெட் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக ரெட் கலரில் வந்து பதிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பயங்கரமான டைட்டில் டீசருக்கு அப்புறமா 8 மாதம் கழித்து இப்படி ஒரு வெறித்தனமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து திரு உலகநாயகன் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் மற்றும் உலக சினிமா ரசிகர்கள் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு மிகவும் ஆவலோட வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றின உங்களை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினி என்டர்டெயின்மெண்ட் நியூஸ்க்கு மறக்காமல் எஸ்கோயர் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்திற்கு நன்றிகள் பல. அன்புடன் எஸ்கோயர்.